கேரள சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆரிஃப்கான் தனது உரையை ஒரு நிமிடத்திலேயே நிறைவு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள அரசுக்கும் அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் இடையே நீண்ட காலமாக பனிப்போர் நிலவி வருகிறது. நிலையில் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் கூடியது. அப்போது ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தனது உரையை முழுமையாக வாசிக்கவில்லை. ஒரு நிமிடத்திலேயே தனது உரையை நிறைவு செய்தார். 136 பக்கங்கள் கொண்ட ஆளுநர் உரையின் கடைசி பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு அரசின் கொள்கை திட்டங்களை வேண்டும் என்று வாசிக்காமல் தவிர்த்தார். ஆளுநரின் செயலால் கேரள சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் கேரள ஆளுநர் அளிக்கும் குடியரசு தின விருந்தில் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்களா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது.